கோவை மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் ஜன் ஔஷதி கேந்திரா எனப்படும் மக்கள் மருந்தகங்களை மத்திய உள்துறை இணையமைச்சர் கிஷன் ரெட்டி இன்று நேரில் பார்வையிட்டார். அப்போது ஜன் ஔஷதி கேந்திரா உரிமையாளர்கள் மற்றும் பயனாளிகளுடன் மக்கள் மருந்தகத்தின் பயன்கள் குறித்து அவர் எடுத்துரைத்தார். மக்கள் மருந்தகங்கள் மூலம் மக்களுக்கு நியாயமான விலையில் தரமான மருந்துகள் கிடைக்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் அப்போது அவர் குறிப்பிட்டார். In the common people, in the all villages, they should go to the Jan Aushadhi Kendra. If they necessary, they can purchase these medicines, because in Jan Aushadhi Kendra, there is a 50% to 90% less rate they will get in all the Jan Aushadhi Kendra medical shops. உள்துறை இணையமைச்சர் கிஷன் ரெட்டி கோயம்புத்தூர் ஈச்சனாரி அருகில் உள்ள கல்விக் குழுமம் ஒன்றின் இன்குபேஷன் எனப்படும் தொழில் தொடக்கநிலை ஆய்வு மையத்தை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், மத்திய அரசு நாட்டின் முன்னேற்றத்திற்கான பல்வேறு திட்டங்களை வகுத்து உலக நாடுகள் பாராட்டும் விதமாக வழிநடத்தி வருகிறது என்று கூறினார். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக அமைக்கப்பட்டிருந்த புதிய தொழில்நுட்பம் சார்ந்த கண்காட்சியை அமைச்சர் பார்வையிட்டார். இந்த நிகழ்ச்சியின் போது 1 ரூபாய்க்கு இட்லி விற்று வரும் வயது மிகுந்த கமலா என்ற பெண்மணிக்கு சிங்கப்பெண் விருது வழங்கி பாராட்டினார்.